الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل صدق الله مولانا العظيم எல்லா புகழும் இந்த வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்ட கூடான கூடி படைப்புகளையும் ஜீவராசிகளையும் படைத்து மனிதனை கௌரவத்திற்கும் சிறப்புக்கும் உரிய ஒரு படைப்பாக படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து சுகங்களையும் மற்றும் உண்டான அனைத்து வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாகும். புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களை படைத்து எங்களிடத்திலே இருந்து மிக முக்கியமான சில விஷயங்களை எதிர்பார்க்கிறான். முதலாவது, அவனை நாங்கள் நம்ப வேண்டும், கயாமத்தை நம்ப வேண்டும், மலக்குகளை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும் என்றெல்லாம் ஒரு தொகுதி நம்பிக்கை கோட்பாட்டை எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்து அவற்றையெல்லாம் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். அவ்வாறு ஈமான் கொள்வதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ள முடியாது, அவனுக்கு வழிபட வேண்டும், அவனுக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்ல வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், ஹஜ் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றான். அவற்றையெல்லாம் நாங்கள் இபாதத்துக்கள் என்று சொல்வோம். முதலாவது பகுதி ஈமானுடைய பகுதி, இரண்டாவது பகுதி அகீதாவுக்கு அடுத்ததாக வருகின்ற இபாதத்துக்கள், வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள் என்ற பகுதி. இந்த இரண்டையும் மாத்திரம் நிறைவேற்றினால் போதாது, இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது சகோதரர்களே, நாங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பகுதி, அஹ்லாக் எனப்படக்கூடிய ஒரு பகுதி, பண்பாடுகள் எனப்படக்கூடிய ஒரு பகுதி. முதலாவது ஈமான், இரண்டாவது இபாதத், மூன்றாவது அஹ்லாக் எனப்படக்கூடிய பண்பாடுகள். எந்த மனிதனிடத்திலே ஈமான் இருக்கிறது, இபாதத்தும் இல்லை, அஹ்லாக்கும் இல்லை என்றால் அந்த மனிதன் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்ற அடியான் அல்ல. எந்த ஒரு மனிதனிடத்திலே ஈமான் இருக்கிறது, இபாதத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் அவனிடத்திலே அஹ்லாக்குகள் எனப்படக்கூடிய பண்பாடுகள் இல்லை என்றால் அவனும் பரிபூர்ணமான ஒரு மூமினாக இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதர்களாக எங்களிடத்திலே பல்வேறுபட்ட பண்பாடுகளை, ஒழுக்கங்களை, ஒழுக்க விழுமியங்களை எதிர்பார்க்கிறான். உண்மை பேச வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், மற்றவர்களை சகோதரத்துவமாக பார்க்க வேண்டும், மற்றவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும். இப்படியான எத்தனையோ வகையான பண்பாடுகளை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமாக இருந்தாலும் இந்த பண்பாடுகளுடைய தேவை இருக்கிறது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அக்மல் அல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுஹும் குலுகா. நிச்சயமாக மூமின்களுக்கு மத்தியிலே நிரப்பமான பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர் யார் என்றால், யார் மிகவும் அழகான பண்பாடுகளை கொண்டவராக இருக்கிறாரோ அவர்தான் என்று சொன்னார்கள். யாரிடத்திலே நல்ல அழகான குணங்கள், பண்பாடுகள், ஒழுக்கங்கள் இருக்கிறதோ அவன்தான் பரிபூர்ணமான ஒரு விசுவாசி என்று சொன்னார்கள். அதனுடைய கருத்து என்ன, யாரிடத்திலே அஹ்லாக்குகள் கிடையாதோ அந்த மனிதனுடைய ஈமானிலே குறைபாடு இருக்கிறது, அந்த மனிதன் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்ற ஒரு முஸ்லிமாக இல்லை என்பது அதனுடைய அர்த்தம். இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் அழகான பண்பாடுகளை, ஒழுக்கங்களை இந்த உலகத்திலே நிரப்பமாக ஏற்படுத்துவதற்காகத்தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது மக்கள் பண்பாடுகளோடும், ஒழுக்கத்தோடும், நல்ல விழுமியங்களோடும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே சகோதரர்களே, ஈமான் தேவை, இபாதத்துக்கள் தேவை, மாத்திரமல்ல அஹ்லாக்குகள் எனப்படக்கூடிய பண்பாடுகளும் எங்களுக்கு தேவை. மனித வாழ்க்கை சீராக இயங்க வேண்டுமாக இருந்தால், மனிதர்களுக்கிடையிலான உறவுகள் எல்லாம் நல்ல முறையில் கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால், அங்கு பரஸ்பரம் ஒவ்வொருவரும் மற்ற மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, பண்பாடுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வகையிலேதான் இந்த பண்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு பற்றி நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கை நாணயமாக நடப்பது என்பதாகும். நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் நடப்பது, அதற்கு அரபிலே அமானத் என்று சொல்லுவார்கள், அல்லது தமிழிலே நாங்கள் அதனை அமானிதம் என்று நாங்கள் சொல்வோம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இருந்து பிரித்து பார்க்கவே முடியாத ஒரு பண்பு நம்பிக்கையும் நாணயமும். மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது, மற்றவர்கள் நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வது, அவர்களுடைய எதிர்பார்க்கைகளை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்வது என்று நாங்கள் சொல்லலாம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அமானத் என்ற இந்த பண்பு, நம்பிக்கை நாணயம் என்ற இந்த பண்பு எவ்வளவு தூரம் முக்கியமானது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத் லஹு. யாரிடத்திலே நம்பிக்கை நாணயம் என்பது இல்லையோ அவனிடத்திலே ஈமான் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய ஒரு பிள்ளையை ஒரு பாடசாலைக்கு அழைத்து சென்று அங்கு ஒரு ஆசிரியரிடத்திலே கொடுக்கிறீர்கள். இந்த பிள்ளைக்கு அடிப்படையான கல்வியை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் தருகின்ற பணத்திற்கு அல்லது அரசாங்கம் தருகின்ற சம்பளத்திற்கு பகரமாக இந்த பிள்ளையை நீங்கள் சரியாக உருவாக்கி தர வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் கொடுக்கின்றோம். அவரை நம்பித்தான் நாங்கள் கொடுக்கின்றோம். அங்கு நம்பப்படுகிறது, நம்பிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. இப்போது இந்த ஆசிரியர் தனது கடமையை மிகச் சரியாக நிறைவேற்றாமல் விட்டுவிட்டார் என்றால் அவர் துரோகம் செய்துவிட்டார், அமானத்திற்கு பங்கம் ஏற்படுத்தி விட்டார், அவர் காலை வாரிவிட்டார் என்பது அர்த்தமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு வைத்தியரிடத்திலே சென்று உங்களுடைய நோயை முறைப்படுகிறீர்கள். இந்த நேரத்திலே அவர் நன்றாக வைத்திய கல்வியை கற்றிருப்பார், உங்களுடைய நோய்களை மிகச் சரியாக அவர் கேட்டு அறிவார், அதற்கு பொறுமையை அவர் கையாளுவார், மிகச் சரியாக மருந்தைத்தான் உங்களுக்கு சிபார்சு செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் ஒரு வைத்தியருக்கு முன்னால் நீங்கள் சென்று அமர்கிறீர்கள். இப்போது இந்த வைத்தியர் எந்த விதமான மருத்துவ அறிவும் இல்லாமல் உங்களுக்கு உபதேசம் செய்கிறார் என்றால், உங்களுக்கு மருந்து எழுதுகிறார் என்றால், அல்லது உங்களிடத்திலே இருந்து எப்படியாவது பணத்தை எடுக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்றால், அவர் மிகப்பெரிய துரோகியாக இருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கிறீர்கள், அங்கிருக்கின்ற வாகனத்திலே, அங்கிருக்கின்ற ஆசனத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்கின்ற அந்த டிரைவர், அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்துத்தான் அந்த வாகனத்திலே நீங்கள் ஏறுகிறீர்கள். அவர் குறித்த இலக்கை நோக்கி அந்த வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போவார். தன்னால் முடியுமான வரைக்கும் விபத்துக்களை அவர் தவிர்த்துக் கொள்வார் என்றெல்லாம் நம்பித்தான் அந்த வாகனத்திலே நீங்கள் ஏறுகிறீர்கள். இவர் இந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவீர்கள்,
நீங்கள் எவ்வளவு தூரம் மனதிலே உங்களுக்கு கவலை ஏற்படுகிறது என்று பாருங்கள். அன்றாட வாழ்க்கையிலே நம்பிக்கை நாணயம் என்பது எவ்வளவு தூரம் கலந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு மனிதன் ஒரு போஷண சாலையை ஒரு ஹோட்டலை வைத்திருக்கிறார். நீங்கள் அங்கு சென்று அங்கிருக்கின்ற உணவு பதார்த்தங்களை எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் தான் சாப்பிட ஆரம்பிக்கின்றீர்கள். இது புதியதா அல்லது பழையதா, இதில் கலக்கப்பட்டிருக்கின்ற கலவைகளெல்லாம் பொருத்தமானதாக இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்காமல் தான் அந்த மனிதனை நம்பித்தான் அந்த இடத்திலே நீங்கள் உணவு அருந்த ஆரம்பிக்கிறீர்கள். இப்போது அந்த மனிதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை வருகிறது. இந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யப்படுகின்ற பொழுது உங்களுக்கு நோய் வர ஆரம்பிக்கிறது. இதற்கு பிறகு அந்த போஷண சாலைக்கு நீங்கள் போவதை தவிர்த்துக் கொள்வீர்கள். அவருடைய வியாபாரமே பட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாத்திரமல்ல, அல்லாஹு தாலாவுடைய கோப பார்வைக்கும் அவர் உள்ளாகிறார். தனக்கு ஈமான் இருப்பதாக அவர் எவ்வளவு சொல்லிக் கொண்டாலும் அவர் ஒரு ஈமான்தாரி அல்ல, அவர் ஒரு துரோகி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்பிக்கையிலும் நாணயத்திலும் தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் உங்களிடத்திலே வந்து ஒரு பேச்சை பேசுகின்றான், ஒரு கதையை சொல்லுகின்றான், ஒரு தகவலை முன்வைக்கின்றான் என்றால் நீங்கள் அந்த மனிதனை நம்புகிறீர்கள். அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் இப்போதுதான் இந்த பாதையிலே ஒரு மனிதனை கண்டேன், அந்த மனிதன் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தான் என்று ஒரு தகவலை உங்களிடத்திலே நகர்த்துகின்ற பொழுது நீங்கள் அதற்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதில்லை, அதற்கு வேறு ஆதாரங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அந்த மனிதன் சொன்ன பேச்சை வைத்துக் கொண்டு நீங்கள் பல முடிவுகளுக்கு வருகிறீர்கள். இப்போது அந்த மனிதன் உங்களோடு பேசுகின்ற பொழுது பொய்யை பேசியிருந்தால் அந்த மனிதனை நாங்கள் துரோகி என்று சொல்வோமா இல்லையா? அருமை சகோதரர்களே, எனவே வாழ்க்கையிலிருந்து நம்பிக்கையையும் நாணயத்தையும் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது, ஒரு நாளும் பிரித்து பார்க்க முடியாது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ஒருமுறை ஒரு நாட்டுப்புறத்து அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், எப்போது மறுமை நாள் உதயமாகும் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்போது நம்பிக்கைக்கு துரோகம் செய்யப்படுகிறதோ, எப்போது நம்பிக்கை வீணடிக்கப்படுகிறதோ, நம்பிக்கை நாணயத்துக்கு எப்போது பங்கம் ஏற்படுத்தப்படுகிறதோ, எப்போது நம்பிக்கை நாணயத்தை மக்கள் பேணாமல் துரோகம் செய்கின்றார்களோ, அந்த நேரத்திலே நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அந்த நாட்டுப்புறத்து அரபி தொடர்ந்தும் கேள்வியை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நம்பிக்கைக்கு துரோகம் செய்யப்படுவது என்றால் என்ன என்று கேட்கிறார், அல்லது நம்பிக்கை வீணடிக்கப்படுவது என்றால் என்ன என்று கேட்கிறார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிரிஸ் ஸாஆ, எப்போது பொருத்தமற்றவர்களிடத்திலே பதவிகள் ஒப்படைக்கப்படுகின்றனவோ அந்த நேரத்தில் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். பொருத்தமற்ற ஒருவர் ஆசிரியர் தொழிலை செய்கின்ற பொழுது, பொருத்தமற்ற ஒருவர் ஒரு பள்ளியின் நிர்வாகியாக மாறுகின்ற பொழுது, பொருத்தமற்ற ஒருவர் ஒரு டாக்டராக மாறுகின்ற பொழுது, எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒருவர் வாகனத்தை ஓட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது, எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒருவர் கணவனாக திருமணம் என்ற கோட்டைக்குள் நுழைகின்ற பொழுது அங்கு நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது. பொருத்தமற்றவரிடத்திலே பதவிகள் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றன என்றால் அந்த நேரத்திலே மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்ற அடிப்படையான ஒரு கருத்தை நாங்கள் புரிய வேண்டும் பெரியார்களே, சகோதரர்களே. பொருத்தமற்றவர்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது அமானிதத்திற்கு துரோகம் செய்யப்படுகிறது. எனவே உலகம் என்பது இயங்கிக் கொண்டிருப்பதே நம்பிக்கையிலும் நாணயத்திலும். பொருத்தமானவர்கள் பொருத்தமான பதவிகளை வகிப்பதில் தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டிக்காட்டினார்கள். சற்று கற்பனை செய்து பார்ப்போம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் பொய் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். யாரும் யாரையும் நம்புவதில்லை என்றால் உலகத்திலே எப்படி வியாபாரம் நடக்கும்? எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? எப்படி ஒரு பாடசாலையை நடத்த முடியும்? எப்படி ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கலை செய்ய முடியும்? எனவே சுருக்கம் என்ன தெரியுமா? உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதே நம்பிக்கையிலும் நாணயத்திலும் தான். ஒரு மனிதன் இந்த கர்மத்தை சரியாக செய்வான் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து அந்த மனிதனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் அந்த பொறுப்பை மிகச் சரியாக செய்யாத போது அவன் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டான். அவன் நம்பிக்கைக்கு துரோகம் செய்துவிட்டான். அவன் முனாஃபிக்கின் அடையாளங்களில் ஒன்றை தன்னுடைய ஒரு பண்பாக மாற்றிக்கொண்டான் என்பது அர்த்தமாக இருக்கிறது. எந்தளவு தூரம் இந்த நம்பிக்கை நாணயம் பேணப்படுகிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
كبرت خيانه ان تحدث اخاك حديثا هو لك به مصدق وانت له به كاذب رواه احمد மிக பெரிய துரோகம் என்னவென்றால் நீ உனது சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ அவனுக்கு ஒரு தகவலை சொல்லுகின்றாய் அந்த தகவல் நீ சொல்லுகின்ற தகவல் அல்லது செய்தி சரிதான் என்று அவன் நம்புகின்றான் ஆனால் நீ சொன்ன அந்த தகவல் பிழையானதாக இருக்குமாக இருந்தால் நீ சொன்ன அந்த கூற்று அல்லது செய்தி நடைமுறைக்கு புறம்பானதாக இருக்கிறது நீ அவனை நம்ப வைத்து விட்டாய் அவன் நம்பிக்கொண்டு போய்விட்டான் என்றால் அதுதான் மிகப்பெரிய துரோகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அது மாத்திரமல்ல எந்த அளவு தூரம் இந்த துரோகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இன்ன மின் அஅலமில் அமானத் இந்தல்லாஹி யௌமல் கியாமா அர்ரஜுலு யுஃபி இலா இம்ராஅத்திஹி வ துஃபி இலைஹி ثم ينشرு சிர்ரஹா ரவாஹு முஸ்லிம் நிச்சயமாக நாளை மறுமையிலே மிகப்பெரிய துரோகமாக எது கருதப்படும் என்றால் நாளை மறுமை நாளிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே துரோகங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய துரோகமாக ஏமாற்றாக கருதப்படுவது என்னவென்றால் ஒரு மனிதன் தனது மனைவியோடு தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்கின்றான் இப்போது அந்த மனைவியும் அவனோடு தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்கிறாள் இப்போது இந்த இரண்டு பேரும் தங்களுடைய அந்த தாம்பத்திய உறவு பற்றிய ரகசியத்தை வெளியே பரப்புகின்றார்கள் என்றால் அதனை விடவும் பெரிய துரோகம் வேறு எதுவுமாக நாளை மறுமையிலே இருக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவு தூரம் ஒரு கணவன் தனது மனைவியோடு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே எப்படி எப்படி நடந்து கொண்டான் என்று வெளியே சொன்னால் அது ஒரு பெரிய துரோகமாக கருதப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் மஜாலிசு பில் அமானா அது மாத்திரமல்ல நாங்கள் மஜ்லிஸுகளிலே இருக்கின்ற பொழுது பேசப்படுகின்ற தகவல்கள் கூட வெளியே சொல்லப்படக்கூடாது ஒரு நிர்வாக சபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆசிரியர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு குறித்த இயக்கத்தின் அல்லது சங்கத்தின் உறுப்பினர்கள் மாத்திரம் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட கலந்துரையாடலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த சந்தர்ப்பத்திலே அங்கு பேசப்படுகின்ற அனைத்து தகவல்களும் ரகசியமாகத்தான் வைக்கப்பட வேண்டும் அங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய அனுமதியின் பேரில் அல்லாமல் அங்கு பேசப்பட்ட முக்கியமான தகவல்கள் வெளியே சொல்லப்படுமாக இருந்தால் அது மிக பெரிய துரோகமாக கருதப்படும் அமானத்துக்களிலே மிகவும் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அமானத்தாக அது இருக்கிறது என்று கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அல் மஜாலிசு பில் அமானா மஜிலிசுகள் எல்லாம் அமானத்துக்களாக இருக்கின்றன என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமை சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத்துக்கள் எல்லாம் அமானத்துக்களாக தரப்பட்டவை தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அறிவை கொடுக்கிறான் இன்னொரு மனிதனுக்கு உடல் பலத்தை கொடுக்கின்றான் இன்னொரு மனிதனுக்கு பணத்தை இன்னொரு மனிதனுக்கு அதிகாரத்தை இன்னொரு மனிதனுக்கு செல்வாக்கை இன்னொரு மனிதனுக்கு என்றெல்லாம் ஒவ்வொரு வகையான நியமத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுக்காத நியமத்துக்களை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அது ஒரு அமானத் அது ஏன் கொடுத்திருக்கிறான் அவற்றை வைத்து விளையாடுவதற்கல்ல நாளை மறுமையிலே விசாரிப்பான் உனக்கு பணத்தை தந்தேன் அமானத்தாக உனக்கு அறிவை தந்தேன் உனக்கு செல்வாக்கை தந்தேன் உனக்கு பேச்சாற்றலை தந்தேன் உனக்கு மற்றவர்களோடு கலந்துரையாடுகின்ற அந்த திறமையை நான் தந்திருக்கின்றேனே இவற்றை வைத்து நீ என்ன செய்தாய் பேருக்கும் புகழுக்கும் பயன்படுத்தினாயா மற்ற மக்களை சுரண்டுவதற்கு பயன்படுத்தினாயா மற்ற மக்களை ஏய்த்து பிழைப்பதற்கு இவற்றை பயன்படுத்தினாயா என்று நாளை மறுமையிலே நிச்சயமாக கேட்பான் ஒரு மனிதனுக்கு ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பை கொடுக்கின்றான் இன்னொரு மனிதனை அமைச்சராக மாற்றுகின்றான் இன்னொரு மனிதனை பள்ளிவாயலின் தலைவராக உறுப்பினராக இன்னொரு மனிதனை ஒரு பிரதேச சபை அங்கத்தவராக இன்னொரு மனிதனை மிகப்பெரிய பணக்காரனாக இன்னொரு மனிதனை ஒரு பெரிய ஒரு காரியஸ்தனாக ஒரு நிர்வாகியாக மாற்றுகின்றான் என்றால் அது எல்லாம் அமானத்துக்கள் அல்லாஹு தஆலா இரவலாக தரப்பட்டவை அவற்றை பயன்படுத்தி இந்த உலகத்திலே எமது கடமைகளை மிகச் சிறப்பாக சீராக செய்தோமா என்று கட்டாயமாக விசாரிப்பான் அல்லாஹு தஆலா வானங்களை பூமியை படைத்த சந்தர்ப்பத்திலே இப்படியான பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் சுமக்கின்றீர்களா என்று கேட்டான் வானத்திடத்திலே கேட்டான் இன்னா அரதுனல் அமானத அல சமாவாதி வல் அரத் நாங்கள் இந்த பொறுப்பை உலகத்திலே மனிதர்கள் நிறைவேற்ற வேண்டிய இந்த கடமைகளை
தஅவத்துடைய பணி, கட்டிக்கின்ற பணி, மருத்துவம் செய்கின்ற பணி, சமூக சேவை என்ற பணி, இப்படி எத்தனையோ வகையான பொறுப்புகள் இருக்கின்றன. இந்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்களா என்று கேட்டான். அவை அனைத்தும் பின்தங்கிவிட்டன, தயங்கிவிட்டன. ஆனால் மனிதன் அவற்றை சுமந்து கொண்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். மனிதன் உலகத்திற்கு வந்திருப்பது ஒரு நாயாக, பூனையாக, யானையாக, அல்லது ஒரு சிங்கமாக, புலியாக மரணித்து விடுவதற்காக அல்ல. இந்த உலகத்திலே மிகவும் கௌரவமான சிருஷ்டி, பொறுப்புகளை சுமந்து வந்திருக்கின்ற ஹலீபா, அவன் மிகவும் பெருமதியான ஒரு மனிதன். அவனிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றை சரியாக நிறைவேற்றினானா என்று கேட்பான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் எது, நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானத்துக்களை நீங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு மனிதனும் அமானத்தை சுமந்திருக்கிறான். அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பிள்ளை செல்வங்கள் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அமானத்துக்கள். ஒரு அதிபர் அவருடைய பாடசாலையில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அவருடைய கையிலே ஒப்படைக்கப்பட்ட அமானத்துக்கள். ஒரு பாடசாலையின், ஒரு பள்ளி வாயிலின் நிர்வாகி அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து வளங்களுக்கும் பொறுப்புதாரி, ஒரு இயக்கத்தின் பொறுப்புதாரி, அங்கிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுடைய அறிவு, ஆன்மீக பலம் மற்றும் உண்டான விஷயங்கள் அனைத்துக்கும் அவர் பொறுப்புதாரி. அவர் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அல்லாஹு தஆலா அவருக்கு கட்டளையிடுகின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி அஹ்லிஹா, அமானத்துக்களை எதிர்பார்த்து சிலர் இருக்கின்றார்களே, அவர்களுடைய அவர்களுக்கு அந்த அமானத்துக்களை நீங்கள் சேர்ப்பிக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கின்ற பொழுதும், ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுதும், நான் ஒரு மனிதன் என்ற வகையிலும், நான் ஒரு முஸ்லீம் என்ற வகையிலும், என் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள், பதவிகள், தகைமைகள் என்ன என்பதனை பற்றி மேல் பரிசீலனை செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமையாகவும் இருக்கிறது. மௌத்தாகின்ற பொழுது யாருக்கும் துரோகம் அளிக்காமல் செய்து ஏற்றிருக்கின்ற கடமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றிவிட்டு மாத்திரம்தான் மரணிக்க வேண்டுமே தவிர, இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவுடைய கடுமையான பிடிக்கு சிக்க வேண்டி வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, தொழுகையாளிகளுடைய பண்பை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இல்லல் முஸல்லீன் வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்தஹிம் ராஊன். தொழுகையாளிகள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன என்று சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் சுமந்திருக்கின்ற அமானத்துக்களையும், அவர்கள் மற்றவர்களோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளையும் மிகவும் கவனமாக பேணுவார்கள், மிகவும் கவனமாக பேணுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகையாளி என்றால் அவனை விட்டும் அமானத் என்ற பண்பை பிரித்து பார்க்கவே முடியாது. அவன் தொழுகிறான் என்பதனுடைய அடையாளம் அவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நாணயம் இருக்கும். அவன் ஏற்றிருக்கின்ற கடமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றுவான். அவனை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான், அவர்களுடைய கால்களை வாரிவிட மாட்டான். கத் அஃப்லஹல் முஃமினூன், உண்மையான விசுவாசிகள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அவர்கள் தங்களுடைய அமானத்துக்களையும், அவர்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளையும் மிகவும் கவனமாக பேணுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். உண்மையான மூமின் யார், உண்மையான தொழுகையாளி யார், தான் ஏற்றிருக்கின்ற கடமைகளை சரியாக நிறைவேற்றுபவன், அந்த விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பவன், மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்படியெல்லாம் ஒருவன் கடமையை செய்ய போனால் அவன் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்தவில்லை, அவன் உலகத்தில் இருக்கின்ற மக்களைத்தான் திருப்திப்படுத்த ஆரம்பிக்கின்றான். அவனுடைய நியமத்துக்கள் அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு அவனிடத்திலே கேள்வி கணக்கு அதிகம். சிலரிடத்திலே பணமும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது. சிலரிடத்திலே அறிவு மாத்திரம்தான் இருக்கிறது, சிலரிடத்திலே பணம் மாத்திரம்தான் இருக்கிறது, சிலரிடத்திலே பதவி மாத்திரம்தான் இருக்கிறது என்றால் அந்த ஒவ்வொன்றுக்காக வேண்டியும் பதில் சொல்லியாகவே வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எமது வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ வகையான துரோகங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் வியாபாரம் செய்கின்றோம், எங்களிடத்திலே வந்து ஒருவர் ஒரு காசோலையை தந்துவிட்டு போகிறார். அதிலே ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த தினத்திலே சென்று, வங்கியிலே சென்று அந்த காசோலையை மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றீர்கள்.
ஆனால் அவருடைய கணக்கிலே காசில்லை என்று நீங்கள் தெரிய வருகிறது. இது ஒரு சாதாரண குற்றம் அல்ல, இது ஒரு துரோகம், ஒரு மூமினிடம் இருக்க முடியாத ஒரு பண்பு. இலங்கையை பொறுத்தவரையிலே மிகவும் அதிகமாக காசோலைகள் ரிட்டர்ன் செய்யப்படுவது முஸ்லீம்களுடைய காசோலைகள் என்பது மிகவும் கஷ்டப்பான ஒரு உண்மை. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு முஸ்லிம் அவன் கொடுக்கின்ற வாக்குறுதியை உயிர் போனாலும் பாதுகாப்பவன். வாக்குறுதியை காப்பாற்ற முடியாவிட்டால் அவன் அந்த வாக்குறுதியை கொடுக்க மாட்டான். ஒரு காசோலையை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள். நான் குறிப்பிட்ட ஒரு தினத்திலே நான் அதற்குரிய காசை வங்கியிலே போடுவேன் என்று. இப்படி முஸ்லிம் சமூகம் நம்பிக்கை இழந்த சமூகமாக, மற்றவர்களால் மோசமாக பார்க்கப்படுகின்ற சமூகமாக, துரோகம் செய்கின்ற சமூகமாக, பொய் பேசுகின்ற சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது இஸ்லாத்தின் குறைபாடல்ல, அது இஸ்லாத்தை தவறாக பின்பற்றுகின்ற முஸ்லிம்களுடைய குறைபாடாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனிடத்திலே எல்லா மோசமான பண்புகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஒரு கோழையாக இருக்கலாம், அவன் ஒரு கஞ்சனாக இருக்கலாம், ஆனால் அவனிடத்திலே இருக்கவே முடியாத பண்புகள் இரண்டாக இருக்கும். அதுதான் துரோகம் செய்வதும் பொய் பேசுவதும் என்று சொன்னார்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யுத்பாஉல் முஃமின் அலல் ஹிலாலி குல்லிஹா இல்லல் கியானத வல் கதிப் ரவாஹு அஹ்மத். ஒரு முஸ்லிமை, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவரிடத்திலே இயல்பாகவே சில பண்புகள், கெட்ட பண்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொய் பேசுவது, துரோகம் செய்வது என்ற இந்த இரண்டு பண்புகளையும் அவன் ஒரு நாளும் பெற்றவனாக இருக்கவே மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா தகூனுல்லாஹ வர்ரசூல் வதகூனு அமானாத்திக்கும் வஅன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு துரோகம் செய்ய வேண்டாம், அவனுடைய ரசூலுக்கு துரோகம் செய்ய வேண்டாம். நீங்கள் தெரிந்து கொண்டே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்துக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் என்று விசுவாசிகளை பார்த்து குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மா கதபனா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா கால லா ஈமான லிமன் லா அமானத லஹு வலா தீன லிமன் லா அஹ்த லஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்த சந்தர்ப்பங்களிலெல்லாம், எப்போதெல்லாம் உபதேசம் செய்வார்களோ அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர்கள் பின்வருமாறு சொல்லாமல் விட்டதே கிடையாது. அவர்கள் சொல்லுவார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்திலே நம்பிக்கை நாணயம் இல்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது. யார் கொடுத்த உடன்படிக்கையை, செய்த உடன்படிக்கையை கவனமாக பேணவில்லையோ அவனுக்கு மார்க்கமே கிடையாது என்று சொன்னார்கள். வியாபாரத்திலே உடன்படிக்கை, குடும்ப வாழ்க்கையிலே உடன்படிக்கை, நிர்வாக சபையிலே உடன்படிக்கை, ஒரு நீதிபதியோடு நீதி செலுத்துகின்ற ஒரு வழக்கறிஞரோடு உடன்படிக்கை என்றெல்லாம் உடன்படிக்கைகள் எத்தனையோ செய்யப்படுகின்றன. இவற்றையெல்லாம் அச்சொட்டாக அணுவணுவாக கவனமாக நாங்கள் பின்பற்றாத பொழுது எங்களுக்கு ஈமானே கிடையாது, எங்களுக்கு மார்க்கமே கிடையாது என்று யார் சொல்லுகிறார்கள்? எமக்கு வழிகாட்டியாக வந்த கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரிடத்திலே அமானத்தில்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது, யாரிடத்திலே உடன்படிக்கையை பேணுகின்ற பண்பு கிடையாதோ அவனிடத்திலே மார்க்கமே கிடையாது என்று மிகவும் தெளிவாக சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் வழக்கமாக கேள்விப்படுகின்ற ஒரு ஹதீஸ், அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு ஹதீஸ், ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக் அவனுக்கு மூன்று அடையாளங்கள் இருக்கு. முஸ்லிமுடைய அடையாளங்கள் அல்ல அவை, அவையெல்லாம் முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள். முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் மூன்று. முதலாவது, அவன் பேசினால் பொய் பேசுவான், அவனை மற்றவர்கள் நம்பினால் அவன் துரோகம் செய்வான், அவன் வாக்குறுதி அளித்தால் அவன் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை பேண மாட்டான், முறித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாக்குறுதியை மீறுவது, பொய் பேசுவது,
நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது, இதையெல்லாம் முனாஃபிக்கின் அடையாளம் என்ற கருத்தை நாங்கள் ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நம்பிக்கையும் நாணயம் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனை உலகத்திலே மிகவும் சிரேஷ்டமானவனாக கௌரவமானவனாக மாற்றுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மனிதன் பொய்யன் என்று அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால், அவன் துரோகி என்று மற்றவர்களால் புரியப்பட்டு விட்டால், அவனோடு யாரும் பேசவும் மாட்டார்கள், அவனோடு யாரும் கொடுக்கல் வாங்கல் செய்யவும் மாட்டார்கள், அவனை மதிக்கவும் மாட்டார்கள். இது அல்லாஹு தாலா உலகத்திலேயே அந்த மனிதனுக்கு வழங்குகின்ற தண்டனை. நிர்வாகிகளை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அபதின் யஸ்தரிஹில்லாஹு ரஐயதன், எந்த ஒரு அடியானுக்காவது அல்லாஹு தாலா ஒரு பொறுப்பை இந்த உலகத்திலே கொடுத்து அவன் அந்த பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றாமல் தன்னை நம்பி இருக்கின்ற குடிமக்களுக்கு துரோகம் செய்தவனாக இந்த உலகத்திலே இருந்து மரணிப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை ஹராமாக்குகின்றான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மஹல்லா இருக்கிறது, ஒரு பிரதேசம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பள்ளிவாயலுக்கு கட்டுப்பட்ட ஏரியா, அந்த பிரதேசத்திலே எந்த ஒரு இடத்தில் ஒரு களவு நடந்தாலும், ஒருவர் ஒரு போதை வஸ்து பாதித்தாலும், ஒருவர் தன்னுடைய குடும்ப விவகாரத்திலே தர்க்கமிட்டுக் கொண்டு தனது மனைவியோடு பகைத்துக் கொண்டிருந்தாலும், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து ஆலிம்களும் அதற்கு பொறுப்பானவர்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து படித்தவர்களும் அதற்கு பொறுப்பானவர்கள். யாரெல்லாம் சங்கங்களுக்கும் பள்ளிவாயல்களுக்கும் பாடசாலைகளுக்கும் இயக்கங்களுக்கும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் கதிரைகளை அலங்கரிப்பதற்காக அந்த பதவிகள் நியமிக்கப்படவில்லை. பேருக்கும் புகழுக்குமாக வேண்டி அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் பொறுப்புதாரிகள். அவர்களிடத்திலே சாதாரண மக்களிடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்வியை விடவும் மிகவும் அதிகமான கேள்விகள் கேட்கப்படும். அவர்களை நம்பித்தான் மக்கள் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள், அவர்களை பள்ளிவாயலுக்கு அனுப்பினார்கள், பாடசாலைக்கு அனுப்பினார்கள், மற்றும் உண்டான இயக்கங்களின் பொறுப்புகளை அவர்களிடத்திலே சாட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு அடியான் தான் எடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் தன்னுடைய குடிமக்களுக்கு துரோகம் இழைத்தவனாக, வஹுவ காஷுன் லிரஐயதிஹி, அவனுக்கு என்ன தண்டனை? அவனுக்கு என்ன தண்டனை? அவனுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லவில்லை, சுவர்க்கம் ஹராமாக்கப்படும் என்றால் அந்த பக்கத்துக்கும் தலை வைத்தும் படுக்க முடியாது என்று நாங்கள் எமது பாஷையிலே சொல்லுவோமே, அவன் நினைத்தும் பார்க்க முடியாது. அவனுக்கு அதிகமான கேள்வி கணக்கு இருக்கிறது. அங்கிருக்கின்ற ஒவ்வொரு சிறிய பெரிய மனிதர்கள் பற்றியும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு கேள்விகள் அதிகம். பொறுப்புகளை வகிப்பவர்கள் மிகச்சரியாக அந்த பொறுப்புகளை வகிக்க வேண்டும். வகித்தால் அது ஒரு பெரிய தாவாவுடைய பணி, அது அதிகமான சதக்கா நன்மையை பெற்று தரும். நாளை மறுமையிலே மற்றவர்களை விடவும் அவசரமாக சொர்க்கத்துக்கு போகலாம் நிர்வாகிகளுக்கு, ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் தங்களுடைய நிர்வாக பொறுப்பை மிகச்சரியாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அலா தஸ்தஅமிலுனி, என்னை ஒரு பொறுப்புக்கு நீங்கள் நியமிப்பதில்லையா என்று கேட்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்புக்கு என்னை நியமிப்பதில்லையா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ஈமானிலே அந்த பலமான மனிதர் அபூதர் கிஃபாரி, கிஃபாரி கோத்திரத்தைச் சேர்ந்தவர், எங்களுக்கு அவர்களுடைய வரலாறு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னக தஈஃபுன் இன்னஹா அமானத்துன், அபூதர்ரே, நீங்கள் பலவீனராக இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டு வருகின்ற அந்த பதவி, அந்த பொறுப்பு ஒரு அமானத்தாக இருக்கிறது, ஒரு அமானத். நீங்கள் ஈமானிலே பலசாலியாக இருக்கலாம், நீங்கள் தீனிலே மிகவும் பலமானவராக இருக்கலாம், ஆனால் இந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய அளவுக்கு உங்களிடத்திலே தகுதி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய சஹாபாக்களை பற்றி. ஒரு பதவியை வகிப்பதற்கு ஈமான் மாத்திரம் ஒரு குவாலிஃபிகேஷன் அல்ல, ஈமான் அடிப்படையான குவாலிஃபிகேஷன், ஆனால் அறிவு தேவை, பொறுமை தேவை, மஷூரா செய்கின்ற மனப்பாங்கு தேவை, இப்படி எத்தனையோ பண்புகள் ஒரு தலைவருக்கு பொறுப்புதாரிக்கு தேவை. அவையெல்லாம் உங்களிடத்திலே கிடையாது. நீங்கள் கேட்டு வருகின்ற அந்த பொறுப்பு ஒரு அமானத் என்று சொன்னது மாத்திரமல்ல,
யாரெல்லாம் பொறுப்புகளை வகிக்கின்றார்களோ அவர்கள் சரியாக அந்த பொறுப்புகளை வகிக்காத போது அவர்கள் நாளை மறுமையிலே அவமானப்படுத்தப்படுவார்கள், கை சேதப்படுவார்கள். இல்லா கான ஹிஸ்யன் வ நதாமத்தன் யௌமல் கியாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாளை மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும். நாளை மறுமையிலே கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அவமானப்பட வேண்டி வரும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பதவிகள் பொறுப்புகள் சாமானியமானவை அல்ல, அவற்றை பற்றி அல்லாஹு தஆலா விசாரிப்பான். இதா ஜமஅல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன் யௌமல் கியாமா யுர்ஃபஉ லிகுல்லி காதிரின் லிவா. நாளை மறுமையிலே ஆரம்பத்தில் உள்ளவர்கள் கடைசியில் உள்ளவர்கள், ஆரம்பமாக படைக்கப்பட்ட மனிதர்கள் கடைசியாக படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா ஒரு பெரிய வெட்ட வழியிலே நிறுத்தி வைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு துரோகிக்கும் பக்கத்திலே ஒரு கொடி நாட்டப்படும். ஒவ்வொரு துரோகி, துரோகி என்றால் என்ன, பொறுப்புக்களை எல்லாம் வாரி கட்டி கொள்கிறார்கள், அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதில்லை, அல்லாஹ்வுக்கு பயப்படுவதில்லை, பொதுமக்களுடைய சேம நலன்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, பொதுமக்களை உறிஞ்ச வேண்டும், ஏமாற்ற வேண்டும், தான் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடெல்லாம் இருப்பவர்கள் தான் துரோகிகள். மற்றவர்கள் பொருத்தமானவர்கள் வருவதற்கு இடம் விடுவதும் இல்லை, பொருத்தமற்றவர்கள் தான் பதவிகளை வகிக்கிறார்கள் என்றால் அது எந்த இடத்திலாக இருக்கட்டும், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பக்கத்திலே ஒரு கொடி நாட்டப்படும். அவர்களுடைய துரோகத்தின் அளவுக்கு அந்த கொடி உயரமாக பறக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, வலா காதிர அஅலம கதரன் மின் அமீரி அம்மத்தின், பொதுமக்களுக்கு பொறுப்பாக இருந்து துரோகம் செய்பவனை விடவும் பெரிய துரோகி அந்த சந்தர்ப்பத்தில் வேறு யாரும் இல்லை என்று தொடர்ந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் நம்பிக்கை நாணயமாக நடக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். யார் ஒரு முஸ்லிமுக்கு துரோகம் செய்கின்றானோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமன் அக்பர முஸ்லிமன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மயீன் லா யுக்பலு மின்ஹு ஸர்ஃபுன் வலா அதல் ரவாஹுல் புகாரி. யார் ஒரு முஸ்லிமை ஏமாற்றுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய சாபமும் விதியாகும் என்பது மாத்திரமல்ல, அவனிடமிருந்து சுன்னத்தான அமல்களோ ஃபர்லான அமல்களோ ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது என்று சொன்னார்கள். சுன்னத்தான அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஃபர்லான அமல்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறோம். குடும்ப தலைவனாக இருந்தால் ஒரு பொறுப்பு, ஒரு தாயாக இருந்தால் ஒரு பொறுப்பு, ஒரு பாடசாலையின் ஆசிரியராக இருந்தால் ஒரு பொறுப்பு, ஒரு கிராம சேவகராக இருந்தால், ஒரு தபால் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்தால் என்றெல்லாம் பொறுப்புகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. வியாபாரத்திலே நாங்கள் எத்தனையோ உடன்படிக்கைகளை செய்கின்றோம், இந்த உடன்படிக்கைகளை எல்லாம், இந்த பொறுப்புகளை எல்லாம் கவனமாக சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எமது பொறுப்புகளை மிகச் சரியாக நிறைவேற்றியவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. நாங்கள் இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட அனைத்து குற்றங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாதவர்களாக, நம்பிக்கை நாணயமாக நடப்பவர்களாக, எங்களை எல்லாம் யார் நம்பி வருகின்றார்களோ அவர்களையெல்லாம் மிக சிறப்பாக திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றிவிடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் நீ அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் நீ தவிடுபடியாக்கி விடுவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனப்படக்கூடிய அந்த சிறப்பான சுவனபதியிலே குடியிருக்கக்கூடிய வாய்ப்பையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல்.